வணக்கம். கருத்தடை முறைகள் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. கருத்தடை முறைகள் ஏராளமாக இருக்குது. நிறைய பெண்களுக்கான கருத்தடை முறைகள் இருக்குது. டெம்பரவரியாக அல்லது சில மாதங்கள் சில வருடங்கள் பர்மனண்ட்டான முறை, அதே மாதிரி ஆண்களுக்கு டெம்பரவரி பர்மனண்ட்டான முறைகள் இருக்குது. காமனாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா பெண்களுக்கான வாய்வழி மாத்திரைகள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பின்விளைவுகள் இல்லாத மிக மிக குறைவான பின் பக்க விளைவுகளே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மினி பில்ஸ் வந்திருக்கு. ரொம்ப லோ டோஸ் மெடிசன்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமும் கூட. பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிடும், கருத்தரிப்பையும் தள்ளி போடலாம். ஆனால் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே வேறு சில சிக்கல்கள் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஏதாவது காலில் ரத்தம் உறைகிற மாதிரியான பிரச்சனைகள், அல்லது குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க, ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வந்தவங்க, அது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் பயன்படுத்தணும் கண்டிப்பாக. அடுத்ததாக நார்ப்ளான்ட், சில இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது பாடியில் வச்சிடலாம். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கருத்தரிக்கிற முறை தடை இருக்கும் அதில். அடுத்து காப்பர் டீ ரொம்ப பாப்புலர் நம்ம நாட்டில். லிப்பிஸ் லூப் காப்பர் டீன்னு கர்ப்பப்பையில் வச்சுருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் கூட, சாதாரண காப்பர் டீ 3 வருஷம், மல்டி லோடு காப்பர் டீன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் வருது, அது வந்து 5 வருடங்கள் கூட வரும். 5 வருடங்கள் எடுத்துகிட்டு வேற வச்சிடணும். அப்படி வைக்கும்போது காப்பர் டீ வந்து பெண்ணுறுப்பில் விரல் விட்டு செக் பண்ணணும், அது கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு. ஒரு ஒரு நூல் மாதிரி அதில் வச்சுருப்பாங்க, அதை தொட்டு பார்க்கணும் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு. அடுத்து பெண்களுக்கான அறுவை சிகிச்சைகள், வயிற்றில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகள். ஆண்களுக்கான அறுவை சிகிச்சைகள் வந்து அந்த டியூப்ஸை கட் பண்ணி விட்ருவாங்க, வாழ்நாள் முழுவதும் அது பர்மனெண்ட், 2 குழந்தைக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக அதை பண்ணிக்கலாம். ஆண்களுக்கான கருத்தடை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்பர் 1 வந்து ஆணுறை, அதுதான் ரொம்ப வைடாக பரவலாக பயன்படுத்தப்படுது. அதில் நிறைய லாபம் இருக்குது அதில் ஆணுறையில். ஒன்று வந்து ஆணுறை கருத்தரிப்பை தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பால்வினை நோய்களும் வராமல் தடுக்கும். நீங்கள் வேறு ஒரு புது பார்ட்னரோட உறவு வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆணுறை பெட்டர். அது பால்வினை நோய்கள்